ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேமஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க லேட்டஸ்ட் டல்கோனா காஃபி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எதுனாலும் ஓகே, நெஸ்காஃப், சன்ரைஸ், ப்ரூ எதுனாலும் ஓகே. அது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன், இன்ஸ்டன்ட் காஃபி தான் இது. வந்து இப்படி இருக்குது, நீங்கள் பொடி பண்ணனாலும் பொடி பண்ணிக்கோங்க. எனக்கு இப்படியே இருக்குது, நான் இப்படி வச்சுட்டே நான் செய்ய போகிறேன். 2 டீஸ்பூன் காஃபி பவுடர், அப்புறம் சுகர் வந்துட்டு 4 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி நான் இந்த கிளாஸில் போட்டு தான் செய்ய போகிறேன். எலக்ட்ரிக் பீடு இல்லாமல் நான் செய்ய போகிறேன். எப்படி எலக்ட்ரிக் பீடு இல்லாமல் எப்படி செய்ய போகிறேன்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கப்பில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் போதும், அதிகமாக வேண்டாம். எலக்ட்ரிக் பீட் இல்லாமல் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்பூனாலும் நல்லா பீட் பண்ணுங்கள், அது நல்லா கரைஞ்சி வரும். ஒரு 10 மினிட்ஸ் இப்படி பீட் பண்ணால் போதும். இப்படி அழகாக பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் பீட் பண்ணாலே போதும். நீங்கள் ஒரு உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்டே பீட் பண்ணுங்கள், இல்லைனா டிவி பார்த்துட்டே பீட் பண்ணிட்டு இருங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட ஃபேமஸ் கிச்சனில் 2 சமையல் இதை பாருங்கள், அப்படியே பீட் பண்ணிட்டு இருக்கா, டைம் போயிடுறதே தெரியாது. பாருங்கள், இப்போ சில்கி க்ரீம் மாதிரி வந்துருச்சு. இன்னும் நல்ல க்ரீமி பொசிஷனில் வரணும். இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வரணும். இந்த வந்துருச்சா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் எப்படி பண்ணணுன்றது இப்படி தான், சிம்பிள் மெத்தட். பாருங்கள், நல்ல கெட்டியாக இருக்குது, ஒரு க்ரீம் மாதிரி மேக் பண்ணிட்டோம். ஸ்பூனில் நான் எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு நல்லா கெட்டியாக தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுவே நிதானமான அளவு தான், இப்படி தான் வைக்கணும். பாருங்கள், நான் ஸ்பூனால் எடுத்து காமிச்சிருக்கேன். அப்புறம் பால் மில்க்கு நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீட் பண்ணி வச்சுட்டு பால் வந்துட்டு நம்ம கிளாஸில் ஊற்றிட வேண்டிதான். 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த க்ரீமி, இதை எடுத்து மேலே போட்டுற வேண்டிதான். ரொம்ப ஃபோர்ஸாக போட்டால் மில்க் வந்துட்டு வெளியே வந்துடும். ஸோ வந்துட்டு மெதுவாகவே போடுங்க. இதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் லேட்டஸ்ட்டாக இருக்குது டல்கோனா காஃபி. பாருங்க, நான் செஞ்சதை ஃபுல்லாக இதில் அந்த இதில் போடுறேன். அந்த கிளாஸில் நல்லா சுத்தமாக அழகாக நீட்டாக வலிச்சு எடுத்து போட்டுற வேண்டிதான். இந்த மாதிரி தான் போடணும். கீழே ஃபுல்லாக மில்க்கும் மேலே ஃபுல்லாக க்ரீமியாகவும் இருக்கும். கிளாஸ்க்கு வெளியே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, ஃபுல்லாக போட்டுட்டேன். மேலே காஃபி பவுடர் லைட்டாக தூறி விட்டுற வேண்டிதான். இப்படி தான் இருக்கும் கலர்ஃபுல்லாக. கீழே மில்க்கியும் மேலே க்ரீமியாகவும் இருக்குது. லைட்டாக வெளியே வருது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நான் வெளியே வர மாதிரி தான் க்ரீமி போட்டிருக்கேன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டிதான். பாருங்கள், மிக்ஸ் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். க்ரீமியாக அட்ராக்ஷனாக இருக்கா பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சில்கி க்ரீமியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கேப்பச்சினோ மெத்தட் தான், வெரி ஈஸி. எலக்ட்ரிக் பீட் இல்லாமல் இப்படியே செய்யலாம். ஸ்பூனை வச்சு நம்ம பீட் பண்ணாலே போதும், 10 மினிட்ஸ் தான். இது வெரி சிம்பிள். பாருங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. கிளாஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை நீங்கள் பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட ஃபேமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.